என்னங்க பழைய வீட்டில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ட, இன்னும் வண்டியே காணமே, அந்த வண்டிக்காரன் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு பிரியா, வந்துடுவாங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண வேண்டாம். டாடி டாடி, என்ன டாடி, புது வீட்டுக்கு போறோம், ஆனா எல்லாம் பழைய திங்ஸ் எடுத்துட்டு போறோமா? இங்க பாருங்க எவ்வளவு பழைய திங்ஸா இருக்குது, எல்லாமே நம்ம நியூ வாங்கினா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எடுத்துக்கலாம் பார்த்து எடுத்து வைக்கணும். அச்சோ இல்லை டாடி, எனக்கு கொஞ்சம் காலெலாம் வலிக்குது டாடி, லைஸால எங்களுக்கு சாஞ்சிக்கிறேன் டாடி. ஏதாவது ஒரு சாப்பு சொல்லிட்டேரி, இதை பார்த்தா வண்டிக்காரப்பா பார்த்து எடுத்துட்டு போ, ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இருக்கு, ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கர்லாம் பார்த்து எடுத்து ஓட்டிட்டு போ, சரியா? நீ போயிட்டேரி, நாங்கள் வந்துடுறோம். அச்சோ மம்மி, உங்களுடைய பர்பிள் கலர் சீப்பு விழுந்துச்சு பாருங்க கீழே, போச்சு போச்சு, உங்களோட சீப்பு இங்கேயே தான் விட்டுட்டு வரணும் போல பழைய வீட்டில். அப்படி நீங்கள் டெய்லி தலை வராமல் பேய் மாதிரி இருக்க போறீங்க, தலை விரிச்சு தலை விரி கோலமாக இருக்க போறீங்க மம்மி, இப்போ என்ன பண்ண போறீங்க? போச்சா சீப்பு உங்களுக்கு? உங்களுக்கு வாய் தான் கமல், ரொம்ப வாய் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன் இந்த சீப்பு கையில் எடுத்துட்டு போக முடியாதா, இல்லை ஹேண்ட் பேக்ல தான் வச்சு எடுத்துட்டு போக முடியாதா? இங்கே பற்றியா நான் தலையிலேயே சொல்லிக்கிட்டேன், பக்கத்து தெருவில் தானே இருக்கு புது வீடு, வாங்க அப்படியே நடக்கட்டுங்க, நடந்தே போகலாம். என்னடா அடி, நீங்க நடக்க வச்சு கூட்டிட்டு போறீங்களே, பைக் ஆச்சே எடுங்களேன், ஏன் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோனாச்சும் புக் பண்ணலாம்ல நீங்க. கமல், வீடு பக்கத்துல தான் இருக்கு கமல், கொஞ்சம் நடையும் பழகிக்கணும் ஓகேவா, நடந்தும் பழகணும். வெறும் காரு பைக்கு ஆட்டோலயே போயிட்டு இருந்தா வேஸ்ட் ஆயிடும் நம்மளுடைய வாழ்க்கையே, நடந்தாதான் உடலுக்கு ஆரோக்கியம். ஓகே ஓகே டாடி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்றத நான் குட் பாய் கேட்பேன் ஓகேவா. சரி நம்ம இப்ப நடந்தே வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஏப்பா வண்டிக்காரரை பார்த்து அப்படியே வீட்டுல இச்சு தள்ளிட போற, கொஞ்சம் பின்னாடி அப்படியே வா. கமல் கமல், இங்க வா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணு டாடிக்கு, இங்க பாரு இந்த தண்ணி கேனு இந்த அழுப்பெல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணு, இங்க கொஞ்சம் வா. பார்த்து பார்த்து டாடி, வெயிட்டா இருக்கு டாடி, வெயிட்டா இருக்கு டாடி. இப்பா வண்டிக்காரரு, எல்லா திங்ஸும் இறக்கியாச்சு, நீ போ ஓகேவா, ஃபுல் பேமெண்ட்லாம் ஓனர் கிட்ட செட்டில் பண்ணிட்டேன், டிப்ஸ் எல்லாம் நீ எதிர்பார்க்கவே பார்க்காத, திங்ஸ் ஏத்த போதும் இறக்க போதும் ஏதாவது நீ ஹெல்ப் பண்ணியா உனக்கு டிப்ஸ் தரதுக்கு, அப்படியே கிளம்பு கிளம்பு கிளம்பு. கமல் வா கமல், இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் போட்டுடலாம், உங்க மம்மி வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க, எங்கெங்க எந்த திங்ஸ் வைக்கணுமோ உங்க மம்மிக்கு தான் கரெக்டா தெரியும் ஓகேவா, நீ குட்டி குட்டி பொருள் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. அப்பாடா ஒரு ரெண்டு சேர் மட்டும் போதும், சூப்பரா இருக்குதுங்க, இந்த புல்வெளி காத்துல உட்கார்றது வீட்டு வாசல்ல, பழைய வீட்டுல இந்த ஆப்ஷனே கிடையாதுல்ல நமக்கு. இது பாருங்கண்ணா பிளிப்கார்ட்ல திங்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே வந்துச்சு, வாங்க போய் இறக்கலாம். இப்போ வண்டிக்காரரை பார்த்து வீடு இடிக்க போறீங்க, ஓரமா வண்டியை பார்க் பண்ணிட்டு வாங்க, நீங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இறக்க ஹெல்ப் பண்ணுங்க. பிரியா, நீ ஆர்டர் பண்ண ஃப்ரிட்ஜ் தான் வந்திருக்கான்னு பாத்துக்கோ, வேர்ல்பூல் பிராண்ட் தானே இது, அப்புறமா சோஃபா கலரு, சோஃபாலாம் கரெக்டாக டேமேஜ் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோ, டேமேஜ் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிடலாம் ஓகேவா. சோஃபா கலர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்க பிரியா, நீ ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த சோஃபா நல்ல லக்ஷரியாக ரிச் லுக்காக இருக்கு. ஆமா விஜய், ரொம்ப மெத்து மெத்து சூப்பரா இருக்கு, இந்த கலர் காம்பினேஷன் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆக்சுவலி போட்டோல வந்து கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு, நேர்ல பார்க்க இன்னுமே சூப்பரா இருக்கு, அப்படியே உட்காந்துச்சு மச்சம்ல தூங்கலாம், ஜம்மு காய்கறி எல்லாம் கத்தலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கு, இதுலயே கூட படுத்து நம்ம ஜாலியா டிவி எல்லாம் பாத்துக்கலாம். பரவாயில்ல, ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணதும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் வந்திருக்கு. இது பாருங்க நெக்ஸ்ட் ஐட்டம் கூட வந்து இறங்கிச்சு, என்ன இது மஞ்சள் கலர்ல அசிங்கமா இருக்கு, ஏதோ நம்ம பீரோ தானே ஆர்டர் பண்ணோம், மஞ்சள் கலர்ல ஆர்டர் பண்ணோம், பட் ஆனா இது பலீஸ் மாதிரி இருக்கு. கமல் இங்க வந்து கொஞ்சம் பாருங்களேன், என் கண்ணு தான் இப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் அப்படி தெரியுதா, இந்த பீரோவை பாருங்களேன், ரொம்ப பழைய காலத்து கட்ட பீரோ மாதிரி இல்ல, இது பாருங்களேன். ஆமாம் பிரியா, ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணால் அப்படி தான், ஒரு பொருள் சில பொருள்லாம் நல்லா வரும், சில பொருள் இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு ரிட்டர்ன் இருக்கா, கேஷ்பேக் இருக்கா? ரிட்டர்ன் இருக்கு கமல், ஆனால் கேஷ்பேக் தான் கிடையாது, நம்ம இதை வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஏதாவது வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்களோட சேம் கம்பெனில இருந்து. கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம், உள்ளெல்லாம் சூப்பராக தான் இருக்கு, எக்ஸ்ட்ராவா டோர்ஸ் எல்லாம் ஃபிட்டிங் பண்ண கொடுத்துருக்காங்க. இருங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட் டீலர்ஸ்க்கே கால் பண்ணி இதை வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். ஓகே பிரியா, சீக்கிரமா கால் பண்ணு. ஃப்ளிப்கார்ட் டீலர்ஸா?
சார், உங்க கம்பெனிலேருந்து நாங்கள் பீரோ ஆர்டர் பண்ணியிருந்தோம், எல்லோ வித் ரெட் கலர். பட் ஆனால் கட்ட பீரோ, பழைய காலத்து பீரோ மாதிரி கொடுத்தமிச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தமிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுவோம்? ஒழுங்காக இதை வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு நாங்கள் கேட்ட மாதிரி நியூவாக உட்டன் பீரோவில், அதாவது நியூவாக மேட் ஃபினிஷிங் லுக்கில் இருக்கிற உட்டன் பீரோ எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் வந்து சீக்கிரமாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. நாளைக்கே எனக்கு வந்தாகணும். இன்றைக்கே வந்து இந்த பழைய பீரோவை எடுத்துகிட்டு போயிடுங்க. நாளைக்கே புது பீரோ எனக்கு வந்தே ஆகணும், ஓகேங்களா? என்ன சொன்னாங்க?